வணக்கம் என் தமிழ் நெஞ்சங்களே. தமிழ் நின்று சொல்லடா, தலை நிமிந்து நில்லடா. வெல்கம் டு வாவினியா. இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோங்க. இந்த 80s கிட்ஸ் 90s கிட்ஸ்க்கெல்லாம் இந்த மிட்டாய் ரொம்ப நல்லா தெரியும். இதை வந்து எங்கள் ஸ்ட்ரீட்டில் இப்போ ஃபெஸ்டிவல் டைம்னால போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. இந்த பொம்மையை வச்சு அடிக்கிறாங்க. இது என்ன மிட்டாய் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாங்க, பம்பாய் மிட்டாய்ங்க. எங்கள் ஊரில் எல்லாம் சிகப்பு கலரில் ரோஸ் கலர்லாம் நிறைய வரும். இது அப்போ இன்றைக்கி வந்தது நான் இனியாவை காட்டுறதுக்கோசரம் பாருங்கள். அவங்க காட்டி கையில் வாட்செல்லாம் கட்டி விடுவாங்க. வாட்சு, மோதிரம், இந்த பொம்மை வந்து அடிக்குங்க. டிங் டிங் டிங்னு அடிக்கும் எப்பவுமே. பாருங்க, இனி அவருக்கு வந்து வாட்ச் கட்டுறாரு அந்த மிட்டாய் சார். அவர் வாட்சு மோதிரமெல்லாம் கட்டிவிட்டார். அவரோட பர்மிஷனோட நாங்கள் இந்த வீடியோ எடுத்தோம். இதெல்லாம் அந்த காலத்தில் நாங்கள்லாம் சாரி 90s கிட்ஸ். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இன்னும் இந்த பம்பாய் மிட்டாயோட தொழில் வந்து ரொம்ப பாவங்க. அவங்கெல்லாம் ஸ்ட்ரீட்டாக ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்காக போய் இது விற்பாங்க. உண்மையாக அவங்களுடைய தொழில் ரொம்ப அழிஞ்சிட்ருக்குது. இப்போ நம்ம பாருங்க, அவங்களோட இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட். எங்கள் வில்லேஜில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரசிப்போம். பிகாஸ் அந்த காலத்தில் என்ஜாய்மெண்ட்டே எதுவும் கிடையாது. இது மாதிரி எதாவது வந்தால் தான். ஸோ அவங்களையும் வாழ்வழிப்போம். தேங்க்யூ.